அன்பான உறவுகளை அளவுக்கு அதிகமாக உறைப்பு உண்ணுவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் மிளகாய் மூலம் பெறப்பட்ட உறைப்பு நல்ல உறைப்பு தான் மிளகாயில் கேப்சிசன் என்ற பொருள் காணப்படுகின்றது இதுதான் இந்த மிளகாய்க்கு உறைப்பை கொடுகின்றது நாங்கள் மிளகாயை இவ்வாறான சிவப்பு மிளகாய் இல்லை பச்சை மிளகாயை உண்பதைப் போலதான் மேலைத்தைய நாடுகளில் இருப்பவர்கள் பெல் பெப்பரை அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்றார்கள் பெல் பெப்பரிலும் இதே அளவான நல்ல கேப்சின் காணப்படுகின்றது இந்த மிளகாயை நாங்கள் அளவுக்கு அதிகமாக அதாவது நாங்கள் உரைப்பாக நாங்கள் உண்ணும் பட்சத்தில் அளவுக்கு அதிகமாக உரைப்பாக நாங்கள் உண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு சில விதமான கேன்சர்கள் வராமல் பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அது மாத்திரம் அல்லாமல் கேஸ்ட்ராய்டிஸ் கடுமையான தலைவலி, மூட்டுவாதங்கள் அதாவது ஆத்தராய்டிஸ் ஃபைப்ரோமயால்ஜியா மற்றும் சோரியாசிஸ் போன்ற தோல் வியாதிகள் மற்றும் நீரிழிவு வியாதிகளை கூட சரியான அளவு பாதுகாக்க பாதுகாப்பதாகவும் மற்றும் எங்கள் உடையை எங்கள் உடல் எடையை அதிகரிக்காமல் கூட இந்த மிளகாய் எங்களை பாதுகாப்பதாக இந்த ஆராய்ச்சிகள் கூறுகின்றன வெளிநாடுகளில் இடம் பெயர்ந்து வாழும் நம்மவர்கள் அளவுக்கு அதிகமாக தற்போது பால் கறி வகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது எங்கள் ஜீன்ஸுக்கு இந்த பால் கறி ஒத்து வருமா என்பதை தெரிய தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் பால்கரி எங்கள் உடலில் அதிகரிக்கும் பட்சத்தில் கேப்சின் அதாவது இந்த மிளகாயின் தாக்கம் எங்கள் உடலில் நன்றாக குறைந்து நோய் எதிர்ப்பாற்றல் வலுவாக குறைந்து அளவுக்கு அதிகமான நோய்கள் எங்களை தொற்ற நேரிடும் சிறு வயதில் இருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் அவர்களது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்து மற்றது தோல் கூட நல்ல பொழிவாக மாறும் தன்மை ஏற்படும் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நன்றி